ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல நீங்க அட்டன் பண்ண போற டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே போன்ற தேர்வுகள்ல கேக்குற கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன்ஸ் நீங்க அட்டன் பண்றதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சரிங்க, இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி, அருண் அகாடமி சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்குங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி, நேற்றைய கேள்விகளுக்கான விடைகளையும் இன்றைய உங்களுக்கான கேள்விகளையும் பார்த்தர்லாங்க. நேற்றைய கேள்விகள்ல முதல் கேள்விக்கான விடை மகாதீர் முகமது, இரண்டாவது கேள்விக்கு ரக்சல் நகர் பீகார், மூன்றாவது கேள்விக்கு லால் பகதூர் சாஸ்திரி, நான்காவது கேள்விக்கு யூரல், ஐந்தாவது கேள்விக்கான விடை லட்சத்தீவு. இன்றைய உங்களுக்கான முதல் கேள்வி, உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி கடந்த 2014 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ ரியோ டி ஜெனிரோ, ஆப்ஷன் பி சோச்சி, ஆப்ஷன் சி டெல்லி, ஆப்ஷன் டி பாரிஸ். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, அரசு வேலை பெற விளையாட்டு வீரர்களுக்கு 2% இடஒதுக்கீட்டை அறிவித்துள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ ஹரியானா, ஆப்ஷன் பி பஞ்சாப், ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் டி தெலுங்கானா. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, எத்தனை வயதுக்கு கீழ் உள்ள சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குவோருக்கு மரண தண்டனை விதிக்கும் அவசர சட்டத்தை ஜம்மு அண்ட் காஷ்மீர் இயற்றியுள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ 16, ஆப்ஷன் பி 18, ஆப்ஷன் சி 12, ஆப்ஷன் டி 14. உங்களுக்கான நான்காவது கேள்வி, ஐரோப்பிய நீதிமன்றத்தில் ஐரோப்பிய ஆணையம் கீழ்கண்ட எந்த நாட்டின் மீது வழக்கு தொடரவில்லை? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ ஜெர்மனி, ஆப்ஷன் பி பிரான்ஸ், ஆப்ஷன் சி பிரிட்டன், ஆப்ஷன் டி இத்தாலி. உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி, பெஞ்சமின் நெதன்யாகு எந்த நாட்டின் பிரதமர் ஆவார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ ஜெர்மனி, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி இஸ்ரேல், ஆப்ஷன் டி பிரான்ஸ். சரிங்க, இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அப்படி தெரியலனா 16/5/2018 இருந்து 20/5/2018 வரையிலும் நாங்க அப்லோட் பண்ண வீடியோவை பாருங்க. அடுத்த வீடியோல நானும் இந்த கேள்விகளுக்கான விடைகளை சொல்றேங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல நம்ம பார்க்க போறது இம்பார்ட்டன்ட் டேஸ், முக்கிய தினங்கள். முதல் கேள்வி, இன்டர்நேஷனல் டே இன் சப்போர்ட் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் டார்ச்சர், சித்திரவதைக்கு ஆளானோருக்கான சர்வதேச ஆதரவு நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான விடை June 26ங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, 1987 June 26 ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தில் சித்திரவதைக்கு எதிரான தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. மனித சமூகத்தின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படுவதன் மூலமே உலகில் விடுதலை அமைதி ஏற்பட இத்தீர்மானம் வழிவகுக்கிறது. அடுத்த கேள்வி, இன்டர்நேஷனல் டே எகெயின்ஸ்ட் ட்ரக் அபியூஸ் அண்ட் இல்லிசிட் டிராபிகிங், மருந்து துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச நாள் என்று கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான விடை June 26ங்க. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, இந்த ஆண்டிற்கான நோக்கம் அதாவது தீம், லிசன் ஃபர்ஸ்ட், லிசனிங் டு சில்ட்ரன் அண்ட் யூத் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ஹெல்ப் தெம் க்ரோ ஹெல்தி அண்ட் சேஃப், குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை கவனிப்பது ஆரோக்கியமாக மற்றும் பாதுகாப்பாக வளர உதவும் முதல் படியாகும். இந்த தினம் 1987 முதல் ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது இன்டர்நேஷனல் நியூஸ், சர்வதேச நிகழ்வுகள், எந்த நாட்டில் பெண்கள் கார் ஓட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது? இதற்கான விடை சவுதி அரேபியா. மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, முஸ்லீம் நாடான இங்கு 30 இருந்த தடை 2018 June 23 நள்ளிரவு முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. பெண்கள் கார் ஓட்டினால் அவர்கள் முகத்திரையை நீக்க வேண்டியது இருக்கும், அவர்கள் அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே செல்வார்கள், விபத்து போன்ற தருணங்களில் ஆண்களுடன் பேசுவதால் ஆண் பெண் நெருக்கம் ஏற்பட்டு சவுதி பண்பாட்டிற்கு களங்கம் ஏற்படும் போன்ற காரணங்களால் பெண்களுக்கு கார் ஓட்டுவதற்கான உரிமை மறுக்கப்பட்டு வந்தது. சவுதி அரேபியாவை பற்றிய மேலும் சில முக்கிய தகவல்கள் என்னன்னா, சவுதி அரேபியாவின் தலைநகரம் ரியாத், நாணயம் ரியால், மன்னர் சல்மான். அடுத்த கேள்வி, எங்கு சரக்குகளை கையாளும் முனையம் அமைக்க இந்தியா ஆதரவு தெரிவித்துள்ளது? இதற்கான விடை அஸ்கபாத் நகர், துர்க்மெனிஸ்தான். மேலும் இதை பத்தின சில தகவல் என்னன்னா, சர்வதேச அளவில் போக்குவரத்து தொடர்பை அதிகரிக்கும் முயற்சியாக இந்தியா இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. இதேபோல் ஈரானில் உள்ள சாப்கர் துறைமுகத்தை மேம்படுத்தவும் இந்தியா திட்டமிட்டுள்ளது. துர்க்மெனிஸ்தான் நாட்டை பற்றிய மேலும் சில முக்கிய தகவல்கள் என்னன்னா, இந்நாட்டினுடைய தலைநகரம் அசுகாபாத், அதிபர் குர்பானுலி பெர்டிமுஹெமடோ, நாணயம் மனட்.
அடுத்த கேள்வி, சீனாவில் தொடங்கி மத்திய ஆசிய நாடுகள் வரை அமைக்க திட்டமிட்டுள்ள பொருளாதார வழித்தடத்தின் தூரம் எவ்வளவு? இதற்கான விடை 7200 கிலோமீட்டருங்க. மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா, சீனாவில் தொடங்கி இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான், அர்மீனியா, அஜர்பைஜான், ரஷ்யா உள்ளிட்ட முக்கிய நாடுகள் வழியாக மத்திய ஆசியாவில் உள்ள நாடுகளுக்கு சரக்குகளை கொண்டு செல்லும் வகையிலான இத்திட்டத்தை சீனா முன்னெடுத்துள்ளது. அண்மையில் சீனாவின் குயிஸ்டோ நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இது பற்றி விவாதிக்கப்பட்டது. ஆனால் இந்தியா இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சீனாவை பற்றிய மேலும் சில முக்கிய தகவல்கள் என்னன்னா, சீனாவின் தலைநகரம் பெய்ஜிங், அதிபர் ஜி ஜின்பிங், பிரதமர் லீ கிகாங், நாணயம் ரென்மின்பி. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது நேஷனல் நியூஸ், தேசிய நிகழ்வுகள். எந்த மாநில அரசு கோஹிதூர் மாங்கனிக்கு புவிசார் குறியீடு கோரி விண்ணப்பித்துள்ளது? இதற்கான விடை மேற்கு வங்காளம். மேலும் இது பத்தின சில தகவல் என்னன்னா, இந்த அரிய வகை மாங்கனி மேற்கு வங்கத்தின் மூர்ஷிதாபாத் மாவட்டத்தில் கிடைக்கிறது. மூர்ஷிதாபாத்தில் ஆட்சி புரிந்து வந்த நவாப் சிராஜ் உத்தவுல்லா காலத்தில் மிகவும் பிரபலமடைந்தது. இந்த வகை மன்னர் குடும்பத்துக்கு மட்டுமே சொந்தமான தோட்டங்களில் வளர்க்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. அடுத்த கேள்வி, பிஹெச்டி முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசால் பயன்படுத்த உள்ள மென்பொருள் எது? இதற்கான விடை டர்னிடின். மேலும் இத பத்தின சில தகவல் என்னன்னா, முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்கள் ஏற்கனவே முனைவர் பட்டம் பெற்றவர்களின் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்து முறைகேடு செய்வதை தடுக்க இந்த மென்பொருளை பயன்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த மென்பொருளில் ஏற்கனவே பட்டம் பெற்றவர்களின் ஆய்வு கட்டுரைகள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். புதிதாக ஒருவர் ஆய்வு கட்டுரையை அந்த மென்பொருளில் உள்ளீடு செய்யும் போது ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள கட்டுரைகளுடன் ஒப்பிட்டு முறைகேடு நடைபெற்று உள்ளதா இல்லையா என்பதை அந்த மென்பொருள் தெரிவிக்கும். அடுத்த கேள்வி, குருநானக்கின் 550வது பிறந்த ஆண்டு எப்போது கொண்டாடப்பட உள்ளது? இதற்கான விடை 2019. மேலும் இத பத்தின சில தகவல் என்னன்னா, ஜூன் மாதம் மனதின் குரல் இதில் பேசிய பிரதமர் மோடி இதனை தெரிவித்தார். மேலும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919ஆம் நூற்றாண்டு பற்றியும், 1948 இந்தியாவின் முதல் தொழில் கொள்கை உருவாக்கிய இந்தியாவின் முதல் தொழில் அமைச்சரான சியாமா பிரசாத் முகர்ஜி, ஜிஎஸ்டி, இந்தியா ஆப்கானிஸ்தான் முதல் டெஸ்ட் போட்டி, சர்வதேச யோகா தினம் ஆகியவை குறித்தும் உரையாற்றியுள்ளார். அடுத்த கேள்வி, குறைந்த விலையில் மருந்து வழங்கும் மத்திய அரசின் திட்டம் எது? இதற்கான விடை பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி யோஜனா கேந்திரா. மேலும் இத பத்தின சில தகவல் என்னன்னா, இந்த திட்டம் 2015 குறைந்த விலையில் அத்தியாவசிய மருந்துகளை மக்களுக்கு வழங்கும் நோக்கத்தில் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல அடுத்ததை நம்ம பார்க்க போறது ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு. உலகின் 2வது இளைய செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார்? இதற்கான விடை பிரகனானந்தாங்க. மேலும் இவரை பத்தின சில தகவல் என்னன்னா, சென்னையைச் சேர்ந்த இவர் இத்தாலியில் நடைபெற்று வரும் கிராண்டைன் ஓபன் செஸ் போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றதன் மூலம் 12 ஆண்டுகள் 10 மாதங்கள் 13 நாட்கள் மட்டுமே நிறைந்த பிரகனானந்தா இந்தியாவின் இளைய மற்றும் உலகின் 2வது இளைய கிராண்ட் மாஸ்டர் ஆனார். கிராண்ட் மாஸ்டர் புரூசஸ் ரோலண்டுடன் இணை சேர்ந்து பிரகனானந்தா விளையாடியதன் மூலம் இந்த சிறப்பை பெற்ற உக்ரைனின் செர்ஜேட் கார்ஜாகின் உலகின் இளைய செஸ் மாஸ்டராக உள்ளார். சரிங்க, இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.